இந்த வாழை இலையில நம்ம சாப்பிட்றோம்ல, அதோட மருத்துவ குணத்தை இப்போ சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க. வாழை இலைக்கு சர்மத்தாதியின் பளபளப்பும் சுகபோகங்களும் பொருந்தும், சுகபோகம் பொருந்தும், சர்மத்தாதுகள் பளபளப்பு உண்டாகும். மந்தாக்கினி துர்மலம், துர்மலம்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், சுனவாதம், ஸ்லேத்மம், அரோசகம் இவைகள் நீங்கும், எல்லாம் வெளியேறிடும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்லேத்மங்கிறது சளி, ஏன்னா சுனவாதம்னா வாதத்தில் அங்கங்கே வலிக்கிறது, அது ஒரு வகையான வாதம், இதெல்லாம் நீங்கிரும், பித்த கோபம் அமைதி பெறும் அப்படிங்கிறாங்க. வாழை இலையில சாப்பிட்டோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வாழை இலையில நம்ம சாப்பிட்டு பழகணும். வீடுகள்லையும் மத்தியான சாப்பாடுக்கு வாழை இலை சாப்பாடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த விஷயங்கள்லாம் அது உண்டு போடும். அதாவது நீங்கள் வெள்வாழை இலையை வந்து நீங்கள் வந்து அன்னம் வச்சு சாப்பிட்டீங்க, அன்னம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மனம் வந்து உற்சாகம் அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்ற இலைகளில் மத்திமம், மற்ற இலைகள்லாம் மத்திமம் தான், அது நடுத்தரமான நன்மைகளை தான் கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது தங்கம், வெள்ளி, வெண்கலம், இவற்றில் செய்த உண்கலங்களை, மிகவும் உண்கலங்களை, அது அதில் சோறு சாப்பிட்டோம், உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்கன்னா மிகவும் நல்லவை உண்டாக்கும். இவையும் அல்லாமல் மட்கடயங்கள், அதில் தண்ணி குடிக்கிறது, தன் அதை அந்த அந்த கலயங்களில், அதை தங்க கலயம், வெள்ளிக்கலயம், வெண்கல கலயத்தில் தண்ணி குடித்தோம்னா மிகவும் சிறந்தது அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் சாப்பிட்டால் தண்ணி குடித்தோம்னா என்னெல்லாம் நன்மை உண்டாகும்னு கேட்டிங்கன்னா, சுயமும் பாண்டு ரோகத்தால் பிறந்த நீர் சுரப்பும் விலகும். வெள்ளி வந்து, வெள்ளி கிண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தினா கப துன்பத்தை நீக்கும், திரி தோஷங்களை மாற்றும் ஆற்றல் இருக்குது இந்த வெள்ளி கிண்ணத்துக்கு. சாதாரண வெள்ளி கிண்ணத்தில் நீங்கள் வந்து ஏதாவது கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இவ்வளோ பெரிய மருந்து இருக்குது. இந்த கை பாத்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கும்பா இருக்குது பாருங்கள், அதுதான் கை பாத்திரம் அந்த காலத்தில். இந்த கும்பா வந்து அந்த அதில் வந்து வளைய வளைவாக இருக்கும் பழைய கும்பாக்களில், அந்த கும்பாவில் சாப்பிட்றது தான் வந்து கை பாத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வயிற்றுக்கு பக்கத்தில் வச்சு அது சாப்பிடுவாங்க. அது வயது முதிர்ந்தவங்களுக்காக கொடுக்கக்கூடியது, அது வந்து அவங்களுக்கு வந்து கீழே குடிஞ்சி எழுந்திரிச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த கை பாத்திரம் கொடுப்பாங்க. அது வந்து நல்லது உடம்புக்கு. அகலமான கறிகளுக்கும் கறிகளும் கலந்த அன்னத்தை கை பாத்திரத்தில் உண்ண மன சேஷ்டையும் மன துக்கமும் பல அரோசகமும் போகும். கைகளில் வைத்து கொண்டு உண்பதற்கே கைப்பாத்திரம் என்று கூறுவது வழக்கம்.